ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் ஜீவாசிவன் ஃபேமிலி. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டோட கிரகப்பிரவேசம் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் இந்த வீடு வந்து எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வாங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி விஷயம் எல்லாமே நான் ஜீவாசிவன் லைஃப் ஸ்டைலில் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஃபைனலாக நம்ம வீடு வாங்கிட்டோம். வீடு புது வீடு வாங்கினாலே அதுக்கு கிரகப்பிரவேசம்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதை தச்சு கழிக்கிறதுலாம் முடிச்சுட்டு ஐயர் வச்சு பரிகாரம் பண்ணுவாங்க, அந்த பூஜை யாகம்லாம் பண்ணுவாங்கள்ல, ஸோ அதுதான் நாமளும் பண்ணுறோம். எங்கள் வீட்டில் உள்ள ஆம்பளையாளுங்க எல்லாமே சீக்கிரமாக வந்துட்டாங்க. இந்த தச்சு கழிக்கிறவங்க வீட்டு வேலையெல்லாம் நாங்களே பார்த்துக்குறோம், வீட்டிலருந்து யாருமே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க தச்சு கழிக்கிறது முடித்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு ஐயர் வந்தப்போ நீங்கள் வந்தால் போதும் அப்படின்ட்டாங்க. அப்புறமா வீட்டிலருந்து ஆம்பளையாளுங்க எல்லாமே ஐயர் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்கறதுக்காக ஃபஸ்ட்டு அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரங்க, இதுதான் நம்ம வீடு, வீட்டுக்கு தேவையான வாழைமரம் சீரியல் செட்டு எல்லாமே பிளான் பண்ணி ஆள் வர வச்சு எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. மேலே சாப்பாட்டுக்கு பந்தல்லாம் ரெடி பண்ணியிருந்தோம். எங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் கம்மி அப்படின்றதுனால இங்கே வேலை செய்கிறவங்களுக்கு தான் சாப்பாடு கொடுத்தோம். ஏன்னா நமக்கு ரிலேட்டிவ்ஸ் வந்து ஊரில் தான் ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ கொஞ்சம் பேர் தான் வந்திருந்தாங்க, ஒரு 15 பேர் 20 பேர் போல் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது அண்ணா, அது அத்தா, அப்புறமா இருக்கிறது அப்பா. இவங்க எல்லாமே வந்து எங்கள் வீட்டுக்காரங்க எல்லாமே வந்து ஐயருக்கு தேவையானது எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு அவங்க எல்லாமே சீக்கிரமாகவே வந்துட்டாங்க. வீட்டிலேருந்து 11 மணிக்கெலாம் கிளம்பி அவங்க வந்துட்டாங்க. ஜீவா, நீ தான் ஃபஸ்ட்டு வர வேண்டியிருக்கும், அதனால் நீ குளித்து ரெடியாகிரு அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால் அவங்களாம் வந்த உடனே நான் குளித்து கிளம்பி ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா மற்றவங்களாம் தூங்கிட்டு இருந்தாங்க, பாப்புக்குட்டியும் நானும் தான் தூங்கவே இல்லை வீட்டில். ஏன்னா அவள் நல்ல நாளே சீக்கிரமாக தூங்க மாட்டா. நான் வீடியோ பண்ணும்போதே இன்றைக்கி ஆளெல்லாம் இருந்ததும் சுத்தமாக ஆள் தூங்கவே இல்லை. மற்றவங்க எல்லாமே 3 மணிக்கு மேலே தான் பூஜை அப்படின்னு சொன்னதுனால நாங்களாம் ஒரு தூக்கம் தூங்கி எந்திரிக்கிறோம்னு சொல்லி தூங்கிட்டாங்க. பாப்பா நானும் முழிச்சிருந்தோம், அவள் என்னை கிளம்பவே விடலை. இருந்தாலும் 11 மணிக்கே குளிக்க ஸ்டார்ட் பண்ணி நான் சாரியெல்லாம் கட்டி ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா அவளையும் தூங்க வச்சிட்டேன் ஒரு வழியாக. அவளும் தூங்கிட்டா பூஜை நடக்கிற வரைக்குமே ஆள் ஃபுல் தூக்கம்தான். ஆள் அதுக்கப்புறம் முழிச்சு தொல்லெல்லாம் பண்ணவே இல்லை. ஏன்னா எல்லா தொழிலையும் அதுக்கு முன்னாடி என்னை பண்ணிட்டா பாப்புக்குட்டி. அப்புறம் பூஜை எல்லாருக்கு எல்லா தேவையானது எல்லாமே ரெடி பண்ணி முடித்த உடனே எங்களுக்கு கார் அனுப்புனாங்க, வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் ரவுண்ட் யாரெல்லாம் கிளம்புனீங்களோ அவங்களாம் வந்துருங்க அப்படின்னு. பழைய வீட்டிலேருந்து புது வீட்டுக்கு வந்து வீட்டில் இருக்க பொண் லேடிஸ் தான் வந்து தண்ணி கொண்டு வரணும், யார் தலைவியோ அவங்க தான். ஸோ அங்கேருந்து வீட்டிலேருந்து தண்ணி கொண்டு வந்தோம். சீக்கிரமாகவே வர சொல்லிட்டாங்க, ஐயர்கள்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு எங்களுக்கு சீக்கிரமாக கார் அனுப்பிட்டாங்க. 3:30 தான் பூஜைன்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் நாங்கள் 2:30 வந்துட்டோன்னு நினைக்கிறேன். அதனால் ஐயர் வந்து சீக்கிரமாகலாம் உள்ள எதுவும் தேவையானதை கொண்டு வர வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அதனால் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்து அந்த திங்ஸ் எல்லாமே வீட்டுக்குள்ளே தேவையான பொருள் எல்லாமே ஆப்போசிட் வீட்டுக்கு பக்கத்தில் தான் வச்சுருந்தாங்க. அங்கே கொண்டு போய் அந்த தண்ணியையும் வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அந்த நிறகுடன் தண்ணியவையும் அங்கே கொண்டு வச்சிட்டோம், ஏன்னா அதுக்கு முன்னாடி கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னதுனால. அப்புறம் உள்ளே கொஞ்சம் நேரம் மற்றவங்களாம் போயிட்டு, ஏன்னா குட்டீஸ் வந்தவங்க யாருமே லேடிஸ் யாருமே வீட்டை அதுக்கு முன்னாடி பார்க்கல, ஜென்ஸ் மட்டும் தான் முன்னாடி வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. இவங்கெல்லாம் பார்க்கலன்னு தான் செட்னி வீட்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு எல்லாரும் அரட்டை அடிச்சுட்டு உள்ளே கொஞ்சம் நேரம் இருந்தோம். ஐயர் வந்து 3:30 தான் ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டாங்க, அதுக்கு முன்னாடி பூஜை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அதனால் ஓகே அப்படின்ட்டு எல்லாரும் உட்கார்ந்து பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்க, கோலம் போடுங்க, புது வீட்டுக்கு வந்துட்டு கோலம் போடாமல் என்ன எல்லாரும் உட்கார்ந்து அரட்டை அடிச்சுட்டு இருக்கீங்களா, போய் முத வீட்டில் கோலத்தை போடுற வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டாங்க. அந்தளவு நாங்கள் மறுபடியும் என்ன பண்ணோம், சரி ஓகே கோலம் போடலாம் அப்படின்ட்டு கோலம் போட போனேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு கோலம் போட்டு, கோலம் போட என்ன போட ஏது போடனே அப்படியே முழிச்சிட்டு இருந்தேன். சரி ஏதோ ஒன்று இழுத்து விடுவோம் அப்படி சொல்லிட்டு ஒரு கோலத்தை போட்டோம். எங்கள் அண்ணி வந்து நான் கலர் கொடுக்கேன்னு அவங்க வந்தாங்க. அவங்க வந்த அப்புறமா எங்கள் அம்மா நான் கோலம் நான் கலர் கொடுப்பேன்னு அவங்களும் வந்தாங்க. குட்டீஸ் நாங்களும் கோலம் போடுவோம்னு சொல்லிட்டு அவங்களும் வந்தாங்க. சரி காசா பணமா வாங்க எல்லாரும் கோலத்தை போடுங்க அப்படின்னு சொல்லி கோலம் போட விட்டாச்சு. இதான் ஃபைனலாக நான் போட்ட கோலம். கோலத்தெல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறமா உள்ளேயும் ஒரு கோலத்தை போடுங்க அப்படின்னாங்க. அந்தல கடகடன்னு அங்கேயும் ஒரு சின்னதாக ஒரு கோலத்தை போட்டோம். போட்டுட்டு இருக்கும்போதே எங்கள் அப்பா, நேரம் ஆகுது ஐயர் பூஜைக்கு டைம் ஆகுதுன்னு சொல்கிறாரு, சீக்கிரமாக சின்னதாக ஒரு கோலத்தை போட்டால் போதும், வெளியில் கோலம் போட்டுட்டு இருந்த மாதிரி டைம் ஆக்காதீங்க, சீக்கிரம் போட்டு முடிங்கன்னு அப்பா சொல்லிட்டே இருந்தாங்க. அப்படி சொல்லிகிட்டே இருக்கவும் ஐயரும் வந்துட்டாங்க. வந்துட்டு அம்மா கோலம் போட்டது போதும், பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா வாசக்காலில் நின்று நிறைய பூஜை பண்ணாங்க. ஃபஸ்ட்டு என்னையும் ஐயர் வந்து விளக்கு வைக்க சொன்னாங்க.
நான் தான் விளக்கு வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா, இல்லை பொண்ணு வந்து தண்ணி தான் வச்சுருக்கணும், விளக்கு வந்து வைக்கக்கூடாது எங்கள் இதில் அப்படின்னு சொன்னாங்க ஐயர்கிட்ட. அதனால் ஐயர் வந்து ஓகே அப்போ விளக்கை நீங்கள் வாங்கி வச்சுக்கிடுங்க, தண்ணியை பொண்ணு எடுக்க சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அப்புறமா நான் தண்ணி வச்சுருந்தேன். அப்படியே வாசக்காலில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு விளக்கை வந்து அம்மாவையும் அப்பாவையும் கொண்டு வந்து யாகத்துக்கு பக்கத்தில் வைக்க சொன்னாங்க. எங்களை வந்து தண்ணியும் சாமி படம் எங்கள் வீட்டுக்காரங்க வச்சுருந்தாங்க, அதையும் கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே வைக்க சொன்னாங்க. ஸோ அதில் நரகுடன் தண்ணியும் சாமியும் உள்ளே வச்சுட்டு மறுபடியும் பூஜையில் வந்து உட்கார சொன்னாங்க. அதுக்கப்புறமா எங்கள் அம்மாவையும் அப்பாவையும் சேர்ந்து உட்காருங்க நீங்களும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களும் வந்து உட்கார்ந்தாங்க பூஜையில். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கணபதி ஹோமம் ஸ்டார்ட் பண்ணாங்க. கணபதி ஹோமம் வந்து ஒரு மஞ்சளில் கணபதி பிடிச்சி வச்சு அதில் வந்து பூஜை அவங்க சொல்ல சொல்ல மந்திரத்தை சொல்லி சொல்லி பூஜை பண்ணி அப்புறம் ஆரத்திலாம் காட்ட சொன்னாங்க. காட்டினோம், காட்டி முடித்து எல்லா பூஜையும் முடித்ததுக்கப்புறமா அதாவது லட்சுமி பூஜை, குபேர பூஜை அப்படின்னு நிறையா பூஜை பண்ணினாங்க. அந்த யாகம் பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடியே ரொம்ப நேரம் பூஜைலாம் நடந்துகிட்டே இருந்துச்சு. நிறையா மந்திரம் சொல்லிகிட்டே இருந்தார் ஐயர். நமக்கு பாதி வந்து வாயில் நுழையில, நுழையாததெல்லாம் நான் வந்து ஓம் நமச்சிவாயே ஓம் நமச்சிவாயேன்னு அப்படியே சொல்லிகிட்டே இருந்துட்டேன். ஏன்னா எனக்கு வந்து சிவன் சாமினா ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால அப்படியே சொல்லி சொல்லி ஏதோ சமாளித்து பூஜை அந்த பூஜை முடிஞ்சுது ஒரு வழியாக. அப்புறமா வந்து மாலையை கொடுத்தாங்க ரெண்டு பேரும் மாற்றிக்கோங்கன்னு. அப்புறம் அம்மா அப்பாவுக்கும் ஃபஸ்ட்டு மாலையை அவங்கள மாற்றிக்கிட சொன்னாங்க. அவங்க ரெண்டு பேரும் மாற்றிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் மாற்றிக்கிட்டோம். அம்மாவும் அப்பாவும் அச்சதை போட்டாங்க. அதுக்கப்புறமாவும் பூஜை ரொம்ப நேரம் நடந்தது. நிறையா சொல்லி சொன்னாங்க. அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே செஞ்சுட்டே உட்கார்ந்துருந்தோம். ஒரு கட்டத்தில் முடியவே இல்லை ரொம்ப நேரம் உட்கார்றதுக்கு, அந்த மாதிரி இருந்தது. ஆனால் பாப்புக்குட்டி எந்திரிக்கவே இல்லையே கடைசி வரைக்கும். பூஜை நடந்து முடிகிற வரைக்கும் ஆள் எந்திரிக்கவே இல்லை. பாப்புக்குட்டி பூஜையில் இல்லைன்னு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. ஆனால் பாப்புக்குட்டி முழிச்சிருந்தாலும் மியா மியான்னு எதையாவது கத்திக்கிட்டு சேட்டை பண்ணிகிட்டே கிடந்திருப்பா, இருக்கவும் விட்டுருக்க மாட்டா. அதனால் தூங்கின வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பூஜையில் இருந்து பூஜையை முடித்தாச்சு நல்லபடியாக. பூஜையே ரொம்ப நேரம் நடந்துச்சு, எப்படியும் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே நடந்திருக்கோன்னு நினைக்கிறேன்.